கோட்டையில் இருக்கிற 4999 ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கோம். தலைதான் இருக்க வராரு. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை இந்த சேனலுக்கு, இது மொக்க சேனல் இருக்கு. ஹலோ கைஸ், சென்னையில் இருக்கிற 4999 ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரிவ்யூ பண்ணுறதுக்கான்னு கேட்டால் அது அந்தளவுக்கு பெரிய ரிவ்யூ பிரைஸாக எனக்கு வராது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது என்ன பட்ஜெட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு காட்டினிருக்கிற போன வர்க்கால சீரியஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா பட்ஜெட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் காட்டியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட்டாக இருக்குதா இல்லையான்றதை பார்ப்போம், டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம், குவான்டிட்டி இருக்கா இல்லையாவது பார்ப்போம். ஸோ உள்ளே போய்ட்டு ஏதோ என்னால் தெரிஞ்ச ரிவ்யூவை நீ கெத்தாக காட்டப்போகிறோம், ஃபைனாக பார்க்க போகிறோம். எஸ், லெட்ஸ் கோ இன்சைட். இந்த ஒயர்லாம் எழுத்துனே வரணுமா? என்ன எங்கள் ஸ்பெஷல்னு பார்ப்போம். இந்த இடத்துல நிறையா இதெல்லாம் ஒட்டி எழுதி ஒட்டி வச்சுக்கிறாங்க நிறையா இதெல்லாம் நம்மளுக்கு எது சாப்பிட்ற மாதிரி. இல்லை அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணே ஆர்டர் எடுத்து. ஆ வராது, ஒன்று தலைலாம் வரட்டு வராரு. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை இந்த சேனலுக்கு, இது மொக்க சேனல் இருக்குது. ஏன் அதெல்லாம் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதில் ஸ்பெஷல் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்? கடையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஏதாவது? ஓகே, அரியாளி அரியாளி சிக்கனா ஸ்பெஷல்? அது எப்படி இருக்கும் அது அரியாளி சிக்கன்? ஓகே ஓகே ஓகே, அது எல்லாம் 99 தான் எதாக இருந்தாலும். ஓகே சரி. ஆ ஓகே, மெனு கார்டு காட்டிங்களா? இன்னும் பெட்டராக இருக்கும். $49.99 எது எடுத்தாலும் 99 மட்டுமே அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அப்புறமா டிராகன் சிக்கன் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் ஹாங்காங் சிக்கன் வாங்கியிருக்கோம். இந்த மூணு ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு. அப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே நான் எடுத்தோடனே சமையாக இருக்குன்னு சொல்லுவேன் எல்லா வீடியோலையும். அது அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் உண்மையான டேஸ்ட் வந்து தெரிய வரும். இது வந்து என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இது வரைக்கும் பண்ண ஒரு இது முன்னாடி ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதுலேயும் இதே மாதிரி சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் வேணுவேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் மைண்ட் வந்து மாறிடும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் காமெடி பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போகப்போ உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். எப்படி தான் 10 நிமிஷம் கழிச்சு உண்மையை சொல்லுவான்னு. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். உண்மையிலே 99 ருபீஸ்க்கு வருத்தானு. இன்னொரு ஒரு பெரிய மேட்டர் இருந்தால் எங்கள் 99 போட்டிருக்குதா, அப்புறம் திடீர்னு பார்த்தா 149 மாறி இருக்கு. இது செம்மையாக வந்து பார்த்து டிராகன் மீன் மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஸ் ஹாங்காங் சிக்கன். லெட் மீ சி ஹவ் இட் இஸ். ஆ எடுக்கிறோண்ணே. அடுத்து என்ன சிக்கன் இது? டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். எப்பயும் உண்மையாக சொல்லிடுவேன் நான், நல்லாயிருக்கு. ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, பெருசாக வித்தியாசம் தெரியல. இவர் வந்து புதுசாக இருக்கார், இவர் வந்து புதுசாக இருக்கார். ஆனால் கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. பட் வித்தியாசம் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக தெரியாதனால சூப்பராக இருக்குது. உண்மையிலே குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் டிராகன் சிக்கன் நிறையா இருக்குது குவாலிட்டி வந்துட்டு. எனிவே சூப்பராக இருக்குது, இன்னும் கூட சாப்பிட போகிறேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. செம்மையாக இருக்குது. கையில் பிடிச்சி காட்டுறேன். திஸ் இஸ் தி குவான்டிட்டி ஃபார் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாவு போடுவாங்கள்ல சில்லி சிக்கன் மாதிரி, ஃபஸ்ட் டைம் வறுத்து எடுத்து மாவு மாதிரி போடுற மாதிரி நல்லாயிருக்கு சிக்கன்.
அது ஒயிட் கலரில் இருக்குது, முக்காவசியில் கிடைக்காது. போகிறத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சிக்கன்லாம் வறுத்து உள்ளே போட்டு வறுத்து கொடுத்துருவாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு. பட் இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர். தண்ணி சாப்பிடுவோம். ஓகே, இவங்களாம் சாப்பிடுவோம். நல்லா ட்ரீட். தேங்க்யூ. மலாய் கபாப் நாலு. நைஸ். நாலு பீஸு இருக்குதியா ப்ரோ? ஆ, இதுதான் மலாய் கபாப். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலு பீஸ் வச்சுருக்காங்க சரியா? ஃபோர் பீசஸ் ஃபார் மலாய் கபாப். ஃபோர் இட் இஸ். இல்லை உண்மையாக நல்லா இருக்குது ஆக்சுவலி. அவங்க இருக்கு ஆனால் அது ஒரு நாலு பீஸ் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. கேவலமாக இருக்கும்னு நினச்சேன் உண்மையாக சொல்லலாம். பட் ஆனால் செம்மையாக இருக்குது சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க வேணா அப்படி பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் கோழி. ஆனால் கோழி பச்சையாகலாம் கிடையாது. போன தடவை ஃபுட் ரிவ்யூ போட்டப்போ நிறைய பேர் காரி திப்பிட்டாங்க. இன்னும் சுத்தமாக சாப்பிட்டேங்கிறேன்ட்டுன்னு. ஆனால் இந்த சாப்பிட்ற வீடியோலாம் அவ்வளோ கட் பண்ணிட்டு எது தேவையோ அதை கரெக்டாக கொடுக்குறோம். ஸோ யாரும் கடுப்பாக தேவையில்லை. ஏன்னா ஒருத்தர் சொன்னார்ன்ட்டு, என்ன நீ சாப்பிட்னேங்கிற பசி கிடையாது எங்களுக்குலான்ட்டுன்னு. இல்லை ஒரு அதிகம் தான் பண்ணுறது வீடியோலாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, திட்டினாங்க எல்லோரும். ஸோ ரொம்ப சாப்பிட்றதே காட்டுறேன் அப்படி இப்படி. ஸோ நிறையா எல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் காட்டிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பிட்றது எதுவும் ஆர்டர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட்ஜெட்டை மீறி போகுது. நம்ம பட்ஜெட் எப்போயும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான். பட்ஜெட் மீறி போகிறனால முடிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 99 49 வந்து வெஜ் ஐட்டம் நிறையா இருக்குது 49. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போ 49 rupees தான் எல்லாம் முக்கால்வாசி ட்ரை பண்ணுங்கள். அது வாங்கிட்டு மேபி சப்பாத்தி ஏதாவது ப்ரெட் ரைஸ் தான் வாங்கிக்கலாம் நீங்கள். அது இருக்காது அதில் எனக்கு தெரிஞ்சு ப்ரெட் ரைஸ் ஆயிருக்கு ப்ரெட் ரைஸ் அது வாங்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ 99 rupees இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒர்த்தானு கேட்டிங்கன்னா, குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால லைட்டாக அப்படி இருக்குது. ஆனால் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. 99 rupees நிறைய இடத்துல 100 rupees வந்து நிறையா குவான்டிட்டியாக நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அந்த வகையில் இவ்வளோ தான் குவான்டிட்டி இந்த டப்பாவில் இருக்கிறது தான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஹாங்காங் சிக்கன், டிராகன் சிக்கன். ரெண்டுமே சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. டிராகன் சிக்கன், ஹாங்காங் சிக்கன் டேஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து டிராகன் சிக்கன் லைட்டாக இனிப்பாகவும், இவர் வந்து ஹாங்காங் சிக்கன் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிற ஒரு டேஸ்ட் இருந்தாலும் பட் ஓகே, பத்து தான். ஃபைனலி நம்ம தலைவர் மலாய் கபாப் கடைசியாக சாப்பிட்டது சூப்பர். 99 rupees பத்து தான், செம்மையாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கும். நல்லா சாஃப்டாக டெண்டராக, கல் மரலாம் எல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. பட்ஜெட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டாக இருக்கும். ப்ளஸ் சொன்னதில் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடை வேறு லெவலில் கிட்ட ஆகிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெரைட்டி நிறையா இருக்குது. நிறைய இடத்துல வெரைட்டியாக கிடைக்கும். நீங்கள் போய் பாருங்கன்னா சும்மா நார்மலான கிடைக்கு. ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க, சில்லி சிக்கன் போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. வால்கேனோ சிக்கன் இருக்குது, ப்ளஸ் ஃபிஷ் ஐட்டம்ஸ்லேயும் ஜிஞ்சர் ஃபிஷ் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் மேப்போட லிங்க் வேணால் போட்டுவிடுறேன் நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஒர்க் த பிசெட் நடக்கும் கண்டிப்பா, நடக்கும் சீக்கிரத்தில் நம்புவோம். எஸ் டாடா பை. அட்டா பாய், இப்போ விளம்பரத்தில் மாதிரி பண்ணட்டுமா? எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க விளம்பரத்தில் மாதிரி பண்ண சொல்லி. வாய் அவ்வளோதான் தர முடியும்.